தமிழ்நாட்டில் ஒருவருக்கு டெல்டா பிளஸ் கொரோனாவின் தாக்கம் உறுதியாகி இருப்பதாக மருத்துவத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் டெல்டா என்ற பெயரில் உருமாற்றம் பெற்று இந்தியாவில் இரண்டாவது அலைக்கு காரணமாக இருந்த கொரோனா வைரஸ் மேலும் சில மாற்றங்களுடன் தற்போது டெல்டா பிளஸ் என்ற பெயரில் உருமாற்றம் அடைந்துள்ளது இந்த உருமாற்றம் அடைந்த வைரஸ் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் கேரளா என நாடு முழுவதும் நாற்பது பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டிலும் டெல்டா பிளஸ் கொரோனாவின் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் புதிய தலைமுறைக்கு தெரிவித்துள்ளார் கடந்த மே மாதம் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்காக பெங்களூரு ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளில் இதுவரை கிடைத்த பரிசோதனை முடிவுகளின்படி ஒருவருக்கு டெல்டா பிளஸ் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் சிஸ்டம் பெங்களூர் நம்மளோட இண்டியன் சார்ஸ் கோவிட் டூ ஜீனாமிக்ஸ் கன்சர்ஷியமில் நம்ம அனுப்பக்கூடிய லேப் ரிசல்ட்ஸ் அனுப்பக்கூடிய ஜி ஹோல் ஜீனாமிக்ஸ் சொல்லி மரபில் ரீதியாக கண்டுபிடிக்கக்கூடிய இதுலேருந்து எங்களுக்கு என்ன தகவல் சொன்னாங்கன்னா ஒரு கேஸ் வந்து டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டு இது வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது சாம்பிள் ரீசெண்டாக நம்ம எடுத்து இன்ஸ்டம்க்கு அனுப்பிச்சோம் அதில் இது வரைக்கும் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு சாம்பிள் வந்திருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பிரிட்டன்லேருந்து வரக்கூடியது சவுத் ஆஃப்ரிக்கா அந்த வகையில் தான் நமக்கு இந்த சாம்பிளிங்கில் கூட நமக்கு பலது ஒவ்வொரு சாம்பிள் வந்திருக்கு பாசிட்டிவ் அந்த மாதிரி இதுலேயும் நமக்கு இது வரைக்கும் கிடைத்த எழுநூற்றி ஒரு நபருக்கு இண்டிவிஜுவலுக்கு இவங்க வந்து ஒரு மருத்துவமனையில் பணியாற்றுறாங்க இன்றைக்கி நாங்கள் என்கொயர் பண்ணதில் இவங்க மே ஃபஸ்ட் வீக் இவங்களுக்கு வந்து இவங்களை சாம்பிள் அனுப்புகிறோம் இவங்க வந்து நல்ல முறையில் குணமாயிட்டாங்க அதே மாதிரி நெகட்டிவா தான் இருக்காங்க இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் உதயம் பிரீமியம் காட்டன் தோத்திஸ் அண்ட் பனியன்ஸ்